friends, இன்னைக்கு நம்ம implementation of queues using arrays தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோலயே வந்து queues பத்தி டீடைலா பார்த்துட்டோம். சோ அதோட சின்ன recap மட்டும் இப்ப பார்க்கலாம். சோ queueல ரெண்டு மெயின் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு front and rear. front வேரியபிளோட வேலை என்ன? dequeue பண்றது. dequeueனா எலிமெண்ட்ஸ் delete பண்றது. rear வேரியபிளோட வேலை என்ன? enqueue பண்றது. enqueueனா எலிமெண்ட்ஸ் add பண்றது. சோ ஸ்டார்டிங்ல ரெண்டு வேரியபிள்மே வந்து -1 நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சிருப்போம். -1 பாயிண்ட் பண்றோம்னா அரே வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இன்கிரிமென்ட் ஆகும்போது கரெக்ட்டா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டா. சோ அதனால தான் -1 நம்ம வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சோ இப்போ NQ2 அப்படினு கொடுத்தேனா 2ன்ற எலிமெண்ட்ட ஆட் பண்ண அப்படினு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரண்ட் டு ரியர் ரெண்டுமே வந்து இன்கிரிமென்ட் ஆகும். இன்கிரிமென்ட் ஆனோனி 2 ஆட் ஆயிக்கும். சோ நெக்ஸ்ட் திரும்ப NQ14 அப்படினா ரியர் மட்டும் இன்கிரிமென்ட் ஆகி 14 ஆட் ஆயிக்கும். சோ நெக்ஸ்ட் திரும்ப NQ66 அப்படினா ரியர் மட்டும் இன்கிரிமென்ட் ஆகி 66 ஆட் ஆயிக்கும். இப்போ க்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா க்யூ எப்பமே ஃப்ரண்ட் எங்க பாயிண்ட் பண்ணதோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ரியர் எங்க பாயிண்ட் பண்ணதோ அங்க எண்ட் ஆகும். சோ இப்போ NQ-1 அப்படினு கொடுத்தனா ரியர் மட்டும் இன்கிரிமென்ட் ஆகி -1 ஆட் பண்ணிக்கும். சோ நெக்ஸ்ட் NQ-10 அப்படினா ரியர் மட்டும் இன்கிரிமென்ட் ஆகி 10 ஆட் ஆயிக்கும். சோ இப்போ DQ அப்படினு குடுக்குறேன். DQ-னா என்ன? ரிமூவல் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இல்ல டெலிஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்லலாம். DQ-க்கு ஏன் நம்பர் தரவேனா? ஏன்னா ஃப்ரண்ட் என்ன பாயிண்ட் பண்ணதோ அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். சோ DQ அப்படினு கொடுத்தேனே இந்த ஃப்ரண்ட் வந்து இன்கிரிமென்ட் ஆயிடும். சோ Q எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரண்ட் எங்க பாயிண்ட் பண்ணதோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ரியர் எங்க பாயிண்ட் பண்ணதோ அங்க எண்ட் ஆகும். சோ இந்த ஃப்ரண்ட்க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து இது கன்சிடரே பண்ணிக்காது. அது வந்து ஒரு கார்பேஜ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கும். சோ திரும்ப NQ13 அப்படின்னு தரேன். சோ இப்ப 13 ஒன்னு ரியர் இன்கிரிமெண்ட் ஆகும். ஆனா இதுக்கு மேல ரியர் இன்கிரிமெண்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்ல. சோ இப்ப வந்து 13 ஆட் பண்ண முடியாது. ஆனா இந்த 0th பொசிஷன்ல எதுவுமே இல்லையே, இந்த இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயா தானே இருக்கு, இந்த இடத்துல ஏன் ஆட் பண்ண கூடாது? ஆனா வந்து என்ன டிராபேக்னா ரியர் வந்து 4க்கு அப்புறம் திரும்ப 0 வராது. ரியர் ஒரு சைடா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. கரெக்டா. சோ அதுக்குதான் வந்து சர்க்குலர் கியூ அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த இடத்துல அரையோட சைஸ் முடிஞ்சோன்னி திரும்ப ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருந்தா அந்த இடத்துல இன்கிரிமெண்ட் ஆகி ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ NQ13 லோனி இன்கிரிமெண்ட் ஆயிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கும். சோ இந்த சர்க்குலர் கியூவை ப்ரோக்ராம்ல எப்படி எழுதுறது அப்படின்னு பாக்கலாம். சோ வந்து மேக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 5ன்ற வேல்யூவை அசைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேக்ஸ் வேரியபிள் என்னன்னா அரேயோட சைஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நல்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ வந்து -1 அசைன் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஸ்டார்டிங்ல என்னது ஃப்ரண்ட்டும் ரியரும் வந்து -1 பாயிண்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு தான் வந்து ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் ஈக்குவல் டு நல்ன்னு தரேன். நல்லோட வேல்யூ என்னது -1. சோ ஃப்ரண்ட் டு ரியர் வந்து -1 பாயிண்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து NQ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். எதுக்கு? எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்றதுக்கு NQ ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெம்ப்ன்ற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அது இன்டீஜர் டைப் அப்படின்னு சொல்றேன். எதுக்குன்னா வந்து யூசர் தர வேல்யூவை தானே இன்சர்ட் பண்ணும். சோ யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கி அது டெம்ப்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கியூல வந்து எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு இடம் இருக்கணும். கரெக்டா. சோ இப்போ கியூ ஃபுல்லா இருந்துச்சுன்னா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. சோ இப்போ வந்து கியூ ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சோ இந்த ஃப்ரண்ட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி அரையோட சைஸ் -1ல ரியர் இருந்துச்சுனா வந்து இந்த கியூ வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு தான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். என்ன கண்டிஷன்னா ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த ஃப்ரண்ட் வந்து 0ல பாயிண்ட் ஆகி ரியர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1. இந்த ரியர் வந்து மேக்ஸ் -1ல பாயிண்ட் ஆயிடுச்சுனா மேக்ஸ்ன்றது அரையோட சைஸ். சோ ரியர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1ல பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த கியூ ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றோம். இன்னொரு சிச்சுவேஷன் எடுக்கலாம். ஃப்ரண்ட் வந்து 1th பொசிஷன்ல பாயிண்ட் பண்ணுது, ரியர் வந்து 0th பொசிஷன்ல பாயிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்பவும் இந்த கியூ ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்? இஃப் ஃப்ரண்ட் வந்து 0 பாயிண்ட் பண்ணிட்டு ரியர் மேக்ஸ் -1ல பாயிண்ட் பண்ணா இது கியூ வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த இடத்துலயும் வந்து இப்ப கியூ ஃபுல்லா தான் இருக்கு. சோ இதுக்கு நம்ம இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணலாம். என்னன்னா ரியர் +1 ஈக்குவல் டு ஃப்ரண்டா இருந்தா இந்த கியூ வந்து ஃபுல்லா இருக்கு. ஓவர் ஃபுளோ கியூ இஸ் ஃபுல் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ இந்த கியூ ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம ரெண்டு கண்டிஷன் தரோம். இஃப் குள்ள என்னது? ஃப்ரண்ட் வந்து 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்து
rear max minus 1 la point pannit irundhuchna inda q vandu full ah irukku appdin sollun solrom appadi illati rear plus 1 equal to front ah irundhuchna inda q full ah irukku appdin sollu appdin solirrom so inda rendu condition la edhaachu oru condition satisfy aanale vandu overflow q is full appindrathu print aayirum so inda if condition vandu q la elements add panna mudiyuma mudiyada appindrathu solirrom so ipo q la elements add panna mudiyum appdina enna pandrathunu paakalam so ipo rear vandu fourth position la irukku adhaavadhu last position la irukku so ipo increment aanum appdina adhu zeroth position ku varanum correct ah so adukku oru if condition eduthra enna na if rear equal to max minus 1 ah irundha rear equal to 0 appdin solren so rear oda value 0 ku assign aayidu appdin solren so rear vandu 0 aayirum yen appdi appdin paathina normally increment kuduthona 4 க்கு அப்புறம் 5 போயிடும் ஆனா 5 ன்ற ஒரு பொசிஷனே கிடையாது கரெக்டா 4 தான் லாஸ்ட் பொசிஷன் அதுக்கப்புறம் அது 0 க்கு தான் வரணும் சோ அதுக்கு தான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் தரும் சோ இப்போ இந்த இஃப் ரியர் equal to max minus 1 ல இல்ல அப்ப என்ன பண்றது அப்படிን கேட்டிங்கனா அதுக்கு ஒரு else part எழுதுறோம் நார்மலா என்ன பண்ணுவோம் ரியர் வந்து இன்கிரிமென்ட் ஆகி எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம் கரெக்டா சோ அதுக்கு தான் வந்து rear equal to rear plus 1 அப்படிን சொல்றேன் சோ இது இப்போ rear equal to rear plus 1 rear இன்கிரிமென்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த யூசர் கொடுத்த வேல்யூவை அதுல ஸ்டோர் பண்ணோம் கரெக்டா அதுக்கு தான் வந்து இந்த லைன் எழுதுறேன் x of rear equal to temp அப்படின்னா tempல யூசர் கொடுத்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து x of rearல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ அப்புறம் ஸ்டோர் ஆயிரும் இப்போ எலிமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகுது அப்போ கியூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ ஃப்ரண்ட் வந்து கியூட ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருக்கணும் கரெக்டா சோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா ஃப்ரண்ட் வந்து ஜீரோ ஆக்கிரு அப்படின்னு சொல்லிடுறோம் சோ நெக்ஸ்ட் இந்த லைன் பிரிண்ட் ஆகும் எலிமெண்ட் டெம்ப்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிட்டு இஸ் ஆர்டர் டு த கியூ அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காட்டும் சோ இப்போ இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ என்கியூ 13 அப்படின்னு தரணும் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரண்ட் ஊரியரும் வந்து மைனஸ் 1 பொசிஷன்ல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்ப்ல இந்த 13 வேல்யூவை வாங்கிக்கும் நெக்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும் இஃப் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0 வா அண்ட் ரியர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் 1ன்னு பார்க்கும் இல்ல ரியர் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃப்ரண்டா அதுவும் இல்ல சோ இந்த இஃப் கண்டிஷன் படிக்காது சோ நெக்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும் ரியர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் 1னா இல்ல கரெக்டா சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் படிக்காது சோ நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட் குள்ள வரும் rear equal to rear plus 1 அப்படின்னு இருக்கும் சோ ஸ்டார்டிங்ல rear value என்னது minus 1 ன்னு இருக்கும் சோ rear equal to minus 1 plus 1 சோ இப்ப rear ஓட value என்னது 0 சோ rear ஓட value 0 ன்னு இருக்கும் சோ நெக்ஸ்ட் x of rear equal to temp சோ rear இப்ப value என்னது 0 சோ x of 0 ல வந்து temp ல இருக்க value ஸ்டோர் பண்ணிரு அப்படினு சொல்லிரோம் சோ இப்ப temp ல என்ன value இருக்கு 13 இருக்கு சோ இந்த 13 ஸ்டோர் ஆயிரும் சோ நெக்ஸ்ட் இது பாக்கோம் இஃப் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல்லா ஆமா கரெக்டா ஏன்னா ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மைனஸ் ஒன்ல தான் பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் சோ அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கும் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ஃப்ரண்ட்டையும் வந்து 0ல பாயிண்ட் பண்ணிரும் சோ நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 13 இஸ் ஆடட் டு ரியர் கியூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும் சோ இப்போ ஃப்ரண்ட்டும் ரியரோட வேல்யூவும் 0ன்னு இருக்கும் சோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்றேன் என் கியூ 66 சோ இப்போ இந்த டெம்ப்ல என்ன இருக்கும் 66ன்ற வேல்யூ இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 பார்க்கும் ஆமா அண்ட் ரியர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் 1 பார்க்கும் ரியர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் 1 கிடையாது ஏன்னா ரியரோட வேல்யூ 0 சோ இது கண்டிஷன் ட்ரூ ஆல நெக்ஸ்ட் ரியர் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃப்ரண்டா அப்படின்னு பார்க்கும் இதுவும் கரெக்ட் இல்ல சோ இப்போ வந்து இந்த இஃப்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்காது சோ நெக்ஸ்ட் இது பார்க்கும் இஃப் ரியர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் 1 பார்க்கும் இல்ல சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் படிக்காது எல்ஸ் போகும் எல்ஸ்ல ரியர் ஈக்குவல் டு ரியர் பிளஸ் 1 இருக்கும் சோ இப்போ ரியரோட வேல்யூ என்னது 0 0 பிளஸ் 1 1 சோ இப்ப ரியர் வந்து 1 க்கு அசைன் ஆயிரும் சோ நெக்ஸ்ட் x of rear equal to temp temp ல என்ன வேல்யூ இருக்கு 66 இருக்கு சோ இந்த 66 வந்து x of 1 ல ஸ்டோர் ஆயிரும் சோ இந்த இடத்துல 66 வந்துரும் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃப் equal to equal to நல்லா இல்ல கரெக்ட்டா ஏன்னா ஃப்ரண்ட் வந்து 0 தான் பாயிண்ட் ஆயிருக்கு சோ இந்த if குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்காது நெக்ஸ்ட் இந்த c out எலிமெண்ட் 66 இஸ் ஆடட் டு தி கியூ அப்படின்றது பிரிண்ட் ஆகும் இப்போ DQ ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் DQ ஃபங்க்ஷன் எதுக்குன்னா எலிமெண்ட்ஸை டெலிட் பண்றதுக்கு இல்ல ரிமூவ் பண்றதுக்கு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து டெம்ப் வேல்யூவை நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் ஏன் அப்படின்னா எது ஃப்ரண்ட் என்ன பாயிண்ட் பண்ணதோ அந்த எலிமெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா அது டெலிட் பண்ணும் சோ இந்த இடத்துல வந்து டெம்ப் வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் சோ இப்போ வந்து எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ணோம்னா ஆல்ரெடி எலிமெண்ட்ஸ் இருக்கணும் கரெக்டா இருந்தா தானே எலிமெண்ட்ஸை டெலிட் பண்ண முடியும் சோ எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம் என்ன இஃப் கண்டிஷன் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு வேரியபிளோட வேல்யூ என்னது மைனஸ் 1
So, if front equal to equal to minus 1 and the q la in the value mail, q empty arc, in the element to remove panamuga, adnala underflow q is empty into the print pano. Namunadi sona tempo the value number user kit and the vangamato. So, if the front point panada and the value number temp assign panro. So, adhikada in the line and temp equal to x of front. Front or yero ore position lerundi, but dq panana, irkradu ore element and the ore element to remove panta. Q is empty, correct? So, that's why the front or rear is minus 1 assigned. So, that's why Q is empty. So, if front is last position, point. So, next DQ is 0th position, correct? So, that's why in the if condition, if front equal to equal to max minus 1, front equal to 0 அப்படின்றது நான் சொல்லிறேன் front equal to equal to max minus 1 position ல இல்ல அப்படினா front நம்ம increment பண்ண சொல்லிருவோம் so next என்ன the deleted number is என்ன delete பண்ணுமோ அந்த temp ல என்ன value store ஆயிருக்கோ அந்த value இங்க print ஆகும் so இப்போ ஒரு example வச்சு பார்க்கலாம் இப்போ front வந்து first position ல இருக்கு rear வந்து fourth position ல இருக்கு so இப்போ வந்து dq அப்படிங்க கொடுத்தா first check பண்ணு front equal to equal to நல்லானு இல்ல கரெக்ட்டா இப்போ front வந்து எங்க point பண்ணிருக்கு 1 point பண்ணிருக்கு so இந்த if condition குள்ள இருக்க statements படிக்காது next temp equal to x of front so இந்த இதுல இருக்க value வந்து temp என்ற ஒரு variable க்கு ஸ்டோர் பண்ணி வெச்சிரோம் next இது பாக்கோ front equal to equal to rear ஆ இல்ல கரெக்ட்டா so இந்த statements படிக்காது else part குள்ள போய்ட்டு front equal to equal to max minus 1 ன்னு பாக்கோ இல்ல கரெக்ட்டா front வந்து 1 ல இருக்கு so if குள்ள இந்த if statements படிக்காது else part குள்ள போய் front increment ஆகும் இப்போ front increment ஆயிரும் front increment ஆயினா q எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் என் front எங்க பாயிண்ட் பண்ணது அங்க இருந்து q ஸ்டார்ட் ஆகி rear எங்க பாயிண்ட் பண்ணது அங்க q end ஆகுது so இப்போ வந்து front முன்னாடி இருக்க values லாம் இது consider பண்ணிக்காத அதெல்லாம் garbage values அப்படின்னு எடுத்துக்கோ so திரும்ப இப்ப dq அப்படின்னு திரும்ப இந்த if condition check பண்ண front equal to equal to நல்லா இல்ல next இந்த 66 ன்ற value temp ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோ திரும்ப இப்ப இந்த if condition check பண்ண front equal to equal to rear இல்ல condition true ஆல statements படிக்காத திரும்ப இந்த else part குள்ள போயிடு front equal to equal to max minus 1 னு பாக்கும் இல்ல அந்த பண்ண front 0 ஆகாது திரும்ப else குள்ள போயிடு front increment ஆகும் front increment ஆச்சுனா front வந்து third position point பண்ணும் இப்போ பாருங்க திரும்ப dq அப்படினு கொடுத்தா front increment ஆயிரும் இப்போ திரும்ப பார்க்கலாம் front equal to equal to நல்லா இல்ல so இந்த statements படிக்காது இந்த 10 ன்ற value temp ல ஸ்டோர் பண்ணிக்கோ front equal to equal to rear அப்படினு பாக்கோ ராமா கரெக்ட்டா condition true ஆறதனால front equal to null rear equal to null நல்லனானது minus 1 so இப்போ front உம் rear உம் வந்து minus 1 னா பாயிண்ட் பண்ணி வெச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து garbage values இதெல்லாம் consider பண்ணிக்காத இப்போ திரும்ப வந்து நான் dq அப்படினு கொடுத்தனா என்ன நடக்கும்னு பாருங்க திரும்ப செக் பண்ணு பண்ணோம் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல்லான்ட்டு ஆமாம் கரெக்டாக ஃப்ரண்ட் வந்து மைனஸ் ஒன்ல தானே பாயிண்ட் ஆயிருக்கு அப்போனா வந்து சி அவுட் அண்டர் ஃப்ளோ கியூ இஸ் எம்டி அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும் ஏன்னா வந்து இப்போ கியூல எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை கியூ எம்டியா இருக்கு அதனால அண்டர் ஃப்ளோ கியூ இஸ் எம்டி அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும் இப்போ கியூல இருக்க எலிமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுக்கு டிஸ்பிளேன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் டு ரியரும் வந்து மைனஸ் ஒன்னு பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு தெரியும் கியூ வந்து எம்டியா இருக்குன்ட்டு ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் எழுதுறேன் இஃப் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல் அண்ட் ரியர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா see out emptyன்றத பிரிண்ட் பண்ணு அப்படினு சொல்லிறேன் இப்போ இன்னொரு சினாரியோ பார்க்கலாம் இப்போ front வந்து 0th பொசிஷன்ல இருக்கு rear வந்து 4th பொசிஷன்ல இருக்கு இப்போ q வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது 0th பொசிஷன்ல இருந்து பிரிண்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணி 4th பொசிஷன் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் கரெக்டா சோ அதுக்கு தான் வந்து இந்த if condition தரேன் if rear is greater than equal to front ஆ இருந்துச்சுனா ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரியர்ல எண்ட் ஆகிற வரைக்கும் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்றதுக்கு தான் இந்த இஃப் கண்டிஷன் எழுதுறேன் சப்போஸ் இப்ப வந்து இஃப் ரியர் இஸ் லெசர் தென் ஃப்ரண்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இதெல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே வந்துருது பிரிண்ட் ஆகுது ஆனா இந்த இடத்துல ஃப்ரெண்டுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுனா ஃபோருக்கு அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன் போயிடும் ஆனால் ஃபிஃப்த் பொசிஷனே கிடையாது ஃபோர்த் பொசிஷனுக்கு அப்புறம் ஜீரோத் பொசிஷன்ல என்ன இருக்கோ அதை தானே பிரிண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் வந்து ரெண்டு ஃபார் லூப் எழுதியிருக்கேன் ஒரு ஃபார் லூப் எதுக்குன்னா வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸ் மைனஸ் ஒன் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அதாவது அரையோட லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அதுக்கப்புறம் என்னன்னா ஜீரோத் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரியர் எங்கே வருதோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன் நான் வந்து ஒரு கியூன்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன் அதுக்குள்ளதான் வந்து என்கியூ டிக்யூ டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டும் ரியரும் வந்து நல்லன்னு அசைன் பண்ணியிருக்கேன் நல்லோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன்னு ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் ரியரும் வந்து மைனஸ் ஒன்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டு தான் இருக்கும் என்கியூ ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் டிக்யூ ஃபங்க்ஷன்
அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ இங்கேருந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இது வரைக்கும் எழுதின எல்லா ஃபங்க்ஷனையும் கூப்பிடுவோம். இது எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஒன்னுன்னு கொடுத்தோன்னா அடிஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒன் கொடுத்து டென்னுன்ற எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப ஒன் கொடுத்து லெவனுன்ற எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிடுறேன். திரும்ப ஒன்னுன்னு கொடுத்து மைனஸ் ஒன்னு ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். மூணு இது ஆட் பண்ணும் கரெக்டா. ஸோ அது டிஸ்பிளே பண்ணா 10, 11, -1 கரெக்டா ஆட் ஆகி இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ 2 கொடுத்தோன்னே இது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதானே டெலிட் ஆனோ. ஸோ 10 வந்து கரெக்டா டெலிட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பண்ணா 11, -1 அப்படின்றது கரெக்டா பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ திரும்ப வந்து ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 25 ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க 25 ஆட் ஆயிடுச்சு. 25 வந்து இருக்கல லாஸ்ட்ல போய் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது கரெக்டா இருக்கு.